கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ரெண்டு நாளாகவும் 7:14 படிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்திற்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க ஊழியத்திற்கு, உங்க பாதைகளுக்கு ஒரு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று, ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் தேசத்திலும் சரி நம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சேமம் இல்லாதபடி, சேமம் என்றால் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை இழந்து போய் நாம் பல ஆண்டுகளாக இருக்கு. சில பேருக்கு சிறு வயதில் சந்தோஷமாக இருந்த நினப்புகள் தான், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் சேமத்தை பார்த்ததே இல்லை, சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்ததே இல்லாதபடி இருக்கும். எது எடுத்தாலும் தோல்வி. ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதில் கண்டிப்பாக அது நிமித்தமாக ஒரு பிரச்சனையை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமாம், என் அன்பு தேவப்பிள்ளையே, நம் சேமத்தை தேடி அடைந்து கொண்டிருக்கலாம். நம் குடும்பத்தில் சேமம் இல்லாதபடி, ஆசீர்வாதங்கள் இல்லாதபடி, செல்வாக்கு இல்லாதபடி, பரிசுத்தம் இல்லாதபடி நம்ம வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தேசத்திற்கும் நான் சேமத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த வசனத்தை படிப்போமா? எதிர்பார்க்கல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இந்த நாள் கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, உங்க பிசினஸுக்கு, உங்க ஊழியத்திற்கு, உங்கள் வேலை ஸ்தனத்திற்கு, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, குடும்பத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் சேமத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார். யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்று இந்த வேதத்தை பார்த்தால், வேதத்தில் சில காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். முதலாவது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே என் சொந்த இரட்சகர் என்றும், நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் என்றும், நான் தேவனை ரகசியமாய் அவரை நான் நேசிக்கிறேன் என்று அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் இந்த நாள் தேர்ந்தெடுக்கிறார். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, நாம் கிறிஸ்துவர் என்று பேர் வைத்திருக்கலாம், நான் பேரை மாற்றிக்கொண்டிருக்கலாம், உன் செய்கையெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஐயோ, நான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, ஐயோ கிறிஸ்துவை தேடி வந்தேனே, எல்லா மார்க்கத்தையும் விட்டு தேவனை தேடி வந்தேனே, உயிருள்ள தேவனை தேடி வந்தேனே, ஆனால் என் குடும்பத்திற்கு இன்னும் சேமம் கிடைக்கல, இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் என் பிள்ளை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கல என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் பேசிக்கொண்டிருக்கிற ஆவியான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிற ராமே அன்பு தேவப்பிள்ளையே, உங்களை தேடி கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை தேர்ந்தெடுக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜாதிகளை காட்டிலும் அவர் நாமம் தரிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் இந்த நாள் தேர்ந்தெடுக்கிறார். படிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஆமென். கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம், தேர்ந்தெடுத்த உங்களை கர்த்தர் சொல்லுகிற, உங்களை முதலாவது தாழ்த்துங்க. உங்க பெருமைகள், உங்க அழகு, உங்க படிப்பு, உங்க வசதி, உங்க கோபங்கள், உங்கள் பிடிவாதங்கள், இவை அனைத்தும் விட்டு முதலாவது கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துங்க. கர்த்தர் சொல்லுகிற, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். இந்த உலகத்தில் யார் நம்மளை எதிர்த்து நின்னாலும் சரி,
நம்மளால் அதில் மீள முடியும். ஆனால் தேவன் எதிர்த்து நின்னா, தேவன் நம்மளுக்கு முன்பாக எதிர்த்து நின்னா அதை நம்மளால் வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சந்தோஷம் இல்லாதபடி இருக்கும். இந்த நாள் நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நான் ரகசியமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் க்ஷேமம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இன்னும் என் வார்த்தைக்கு என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, இன்னும் என் வாழ்க்கையில் இருக்க நோய் தீரமாட்டுகிறது. ஆம் என் அன்பு தேவப்பிள்ளை, உங்கள் கேள்விகளுக்கு இதோ பதில் வந்து கொண்டிருக்கிறன, இதோ கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சகோதரனே, எப்போ உங்கள் வாழ்க்கை விடியும் என்று காத்து கொண்டிருக்கீங்க? கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், முதலாவது உங்களை தாழ்த்துங்க, உங்கள் பெருமையை விடுங்க. இது எங்கள் சொந்த ஊர், எங்கள் ஜாதி, எங்கள் மதம், இது எங்கள் பெரிய குடும்பம், இது என் வேலை, இது என் ஊழியம், அப்படி என்று பெருமை கொள்ளாதபடி தங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய் கர்த்தர் தீர்மானம் எடுத்து கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போக வேணாம். கண்ணீரோடு வேதனையோடு எப்போ என் வாழ்க்கைக்கு விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க உங்கள் மத்தியில் கர்த்தர் சொல்லிக்கிறார், முதலாவது இந்த நாள் தாழ்த்துங்க, முடிந்தவர் முழங்காலிட்டு தேவ சமூகத்தில் அப்பா என்னை முழுமையான ஒப்பு கொடுக்கிறேன், என் பெருமை இல்லை, என் படிப்பில்லை என்று ஒப்பு கொடுங்க, என் அழகு இல்லை, என் அந்தஸ்து இல்லை என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாள் உன்னை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். படிப்போமா? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, ஜபம் பண்ணி படிங்க, என் முகத்தை தேடி. ஆமென். முதலாவது உங்களை தன்னைத்தானே தாழ்த்துங்க. வேதத்தில் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுவார், ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு பாவம் செய்தவனும். ஒருத்தன் சொல்லுவான், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் உன் காணிக்க கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன் ஜெபம் பண்ண. ஒருத்தன் சொல்லுவான், நான் பாவியாக இருக்கேன், என்ன மன்னிங்க ஆண்டவர். ஒருத்தன் கேட்பான், ஒருத்தன் வந்து பெருமையாக பேசுவான். யார் ஜெபங்கள் ஏற்கொள்ட்டு பழம் இந்த எவன் தன்னை தாழ்த்தினானோ. தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எவன் தன்னைத்தானே அறிவாளி என்றும் ஞானி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை வெக்கப்படுத்தும்படிய பைத்தியக்காரனை கர்த்தர் உருவாக்குறவராக இருக்கிறார், எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா வேலை செய்கிறேன், நான் எனக்கு நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. சில பேர் உடம்பு சரியில்லாம் படுத்தான நம்ம சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், நீ பாரு இப்படி இருக்கேன்னு. ஆனால் காலங்கள் மாறும் என் அன்பு சகோதர சகோதரியே. என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க பாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் காலங்கள் மாறும். யாரின் தவறாகோ யாரோ இலக்காரமோ, தேவன் படைப்பில் எல்லாமே தேவன் அழகாய் படைத்திருக்க எல்லாமே அவரோட பிள்ளைகள். நம்ம வாழ்க்கையில் ஏன் துன்பம் வர்றது, ஏன் நிந்தனைகள் வருதுன்னா தேவன் நம் பக்கம் இல்லை. நீ வேண்டினாலும் துதிச்சாலும் தேவன் பக்கம் இல்லை, இதான் நிதர்சனம், இதான் உண்மை. ஏனென்றால் நம் பெருமை, நம் பாவங்கள், நம்ம என்ன தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் என் ஜாதி உள்ள அந்த சபைக்கு தான் நான் போவேன், என் ஜாதியில் உள்ள அந்த பெண் பிள்ளையை தான் எடுப்பேன், என் ஜாதியில் உள்ளவங்களோட தான் நட்பு வைத்துப்பேன், என் ஜாதி உள்ளவங்க மத்தியில் தான் நான் குடுத்தனம் பண்ணுவேன். இது வாழ்க்கை அல்ல. பெருமை உன் ஜாதி என்ற பெருமை. நான் இந்த சபைக்கு போகிறேன், எனக்கு இந்த போதகரை தெரியும், எனக்கு இவரை தெரியும் அல்ல, இது பெருமை. என்னோட கர்த்தர் பேசுகிறார், என்னோட கர்த்தர் உறவாடி கொண்டிருக்கிறார், என்னோடு நான் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கேன் என்று சொல்லி பேசுவது பெருமை. நான் சொந்த வீடை கட்டிட்டேன், நீ என்ன வீடை கட்டியிருக்க, மற்றவங்களை பார்த்து எல்லாம் பேசுவது பெருமை. நமக்கு குழந்தை இருந்த குழந்தை இல்லாத ஏன்னு பேசுவது, நமக்கு திருமணம் ஆகாத ஏன்னு பேசுவது, இதெல்லாம் பெருமை. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதின் சமூகத்தில் வந்து தன்னைத்தானே தாழ்த்து. ஒரு மிஷினரி ஊழியம் பண்ணுகிற ஒரு சகோதரனை பார்த்தேன், அவர் வந்து என்னிடம் வந்து கதறினார், பாஸ்டர் என் பிள்ளைக்கு திருமணமாக வயது ஆயிருக்கு, 34-35 வயதாகிறது, ஆனால் மாப்பிள்ளை கிடைக்கல, கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், கடுமையான ஊழியம் பண்ணுகிற இந்த சகோதரன், இந்த ஊழியக்காரர் ஏன் இந்த வேதனை,
ஏன் இந்த வேதனை சொல்லி தேவ சமூகத்தில் போய் கேட்குறேன். அவர் மிஷினரி ஊழியம் பண்ணுற காடும் மேடும் பார்க்காதபடி, அங்கே வருமானம் பார்க்காதபடி, அநேக அவமானத்தின் மத்தியில் ஊழியம் பண்ணுற அந்த குடும்பத்திற்கு ஏன் இந்த நிந்தனை என்று கர்த்தரிடத்தில் கேட்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறான், அவன் பெருமை கொள்ளுகிறான் என்று. ஆனால் அவர் பேசும்போது தன்னைத்தானே தாழ்த்தி ஏன் தடையாக இருக்குது அப்படின்னு. நான் பொன் பார்க்கவா உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்று அவரிடத்தில் கேட்கும்போது அவர் சில காரியங்களை சொன்னார். மாப்பிள்ளை இப்படி படிச்சிருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் ஓகே. கடைசியாக ஒரு காரியம் சொன்னார், இது எங்கள் ஜாதியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ்டர் என்று. என் இருதயம் உடைக்கப்பட்டன. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஜாதியான? அப்போ சில ஜாதிகளை சொன்னார், இந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர் இவங்கெல்லாம் இந்த ஜாதியில் இருக்காங்க, ஸோ இந்த ஜாதியில் கிடைச்சா எனக்கு பெருமையாக இருக்கும் என்று. அப்போ என் மனம் உடைக்கப்பட்டன. என்ன தான் ஊழியம் பண்ணாலும் ஆதியிலேருந்து வந்த மார்க்கத்தை நம்மளால் விட முடியல. அவர் சொல்லுகிற இந்த ஜாதியில் இருக்கும் இப்படி தான் குணம் இருக்குது, இல்லை நீ கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொண்ட அப்பயும் குணங்கள் மாறப்பட்டன. எப்போ ஜாதி பேசுகிறோமோ அப்போவே நம் வேற்று மதத்தின் கடவுளை நம் துதிக்கிற என்ற விக்கிரக ஆராதனை பண்ணுவதற்கு உண்டான சமம். நம்ம என்ன தான் மாற்றுவோம் ஆனால் சபையை மாற்ற மாட்டோம். இது எங்கள் ஜாதி உள்ள சபை, எங்கள் ஜாதி உள்ள பாஸ்டர், எங்கள் ஊருக்கார். பெருமை கொள்ளாத கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள், தன்னை தாழ்த்து. யாரையும் இலக்கணமாய் பார்க்கக்கூடாது, யாரையும் சாதனை பார்க்கக்கூடாது. கர்த்தர் குப்பையில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களை அநேகரை கர்த்தர் உயர்த்தினது போல மற்றவர்கள் உயர்த்த மாட்டார்களா? உங்களை முதலாவது தாழ்த்தி தேவனிடத்தில் ஜபம் பண்ணுங்க. தேவனிடத்தில் உருக்கமாய் ஜபம் பண்ணு படிங்க. மீண்டும் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி. ஆமென். மூன்றாவது கர்த்தர் சொல்கிற, முதலாவது தாழ்த்தணும், ஜபம் பண்ணணும். நம்ம தாழ்த்துறதுல ஜபம் பண்றோம். அவர் முகத்தை நாடணும். எப்போ அவர் முகத்தை நாடுவோம் என்றால், பாவம் செய்தால் அவர் முகத்தை பார்க்க முடியாது, பாவ கண்கள் அவரை தரிசிக்க முடியாது, பாவ இருதயம் அவரை உணர முடியாது. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையும் அவர் முகத்தை பார்க்க வேண்டும். படிங்க, ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி. எங்க தேவன் இருக்கிறார்? ஏழையின் சிரிப்பில் தேவன் இருக்கிறான்னு சொல்லிக்கிறார். அநேகருக்கு உதவி செய்வதில் நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கத்த நம்மளை நல்லா வச்சா போதும் என்று கத்த சொல்லுகிறார். உன் ஜபம் அவரை தேட வேண்டும். ஏழைக்கு இறங்குறவர் எனக்கு இறங்குறா என்று சொல்லுகிறார். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன வந்து பார்த்தியா, மருத்துவமனையில் இருக்கிறது என்ன வந்து பார்த்தியா, நான் பசியா பட்னியா இருக்கும் என்ன வந்து பார்த்தியா எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முகத்தை தேடி படிங்க. அவர் முகத்தை தேடி ஆமென். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆமென். அப்பொழுது ஆமென். உங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பொல்லாத வழிகள், இச்சை, குடி, தண்டலுக்கு விடுறது, வட்டிக்கு விடுறது, அநியாய வட்டிக்கு விடுறது, பொல்லாத வழி, இன்னொரு குடும்பத்தை கெடுப்பது, இன்னொரு பிள்ளையின் வாழ்க்கையை நம்ப ஏற்றுக்கொள்வது, இன்னொருத்தர் வருமானத்தை, இன்னொருத்தர் சொத்தை அபகரிப்பது, ஜாதி வெறி பிடிச்சி ஜாதியை பார்த்து கொண்டு பொல்லாத வழியில் போகிற கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், இதை விட்டு விலகும் பொழுது. ஏன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கலன்னா, இந்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற, சற்று யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அநேக வசனங்கள் வந்தாலும் நம் வாழ்க்கையில் அநேகரை பார்க்கிறேன். அநேக இன்னைக்கு சபைக்குள்ள அநேக தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு ஜாதி வரி. ஒரு முஸ்லீம் சொல்றார், எங்க மதத்துக்கு வாங்க, இங்க எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாரும் முஸ்லீம் என்று. ஆனால் நம்ம இதில் இந்த கிறிஸ்துவர் இந்த கிறிஸ்துவர் அநேக ஜாதியில் பாகுபட்டு வெக்கமாக இருக்கு, வேதனையாக இருக்கு. தேவன் வேதனைப்படுகிறது, என் ரத்தத்தை புசித்து கொண்டு, என் சரீரத்தை ஊன்று கொண்டு, என்னை முழுசாக ஏற்றுக்கொண்டு வேற ஒருத்தரை சார்ந்திருப்பது எனக்கு பிரியமற்ற காரியம் என்று. ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாள் உன் பொல்லாத வழிகளை இந்த நாள் விற்று விலகும் பொழுது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். உன் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உங்கள் வியாபாரத்துக்கு நான் ஒரு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளை, சேமத்தை தேடி அலைகிற, ஆசீர்வாதத்தை தேடி அலைகிற
அநேக சபைகளை போய் அநேக போதகரை போய் தேடி பார்த்து ஆசீர்வாதத்தை தேடுவதை காட்டிலும் தேவ சமூகத்தை தன்னைத்தானே தாழ்த்தி ஜபம் பண்ணி அவர் முகத்தை காணும் பொழுது, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த நாள் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அன்பு தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பான்னு விசுவாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், க்ஷேமத்தை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி என்னோடு ஜெபிக்கிறீங்களா? இருந்த இடத்துல முடிந்தால் முழங்கால் இருங்க. அன்பின் தகப்பனு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக உங்களோட வல்லம் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் க்ஷேமத்தை கொடுக்க போகிறீர். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது கிறிஸ்து இயேசு நாமத்தில் உடைத்தரிக்கிறமான ஓ ரஷத்தெளி தரஹத்ததாங்கதவா. அப்பா, இந்த வாழ்க்கையில் இருக்க எல்லா ஜாதி வெறி, எல்லா கோபம், எல்லா பதவி வெறி, எல்லா ஆண்டவர் ஆஸ்தின் வெறி, எல்லா பெருமைகளையும் இப்பொழுது இயேசுவன் நாமத்தை உடைத்தரிக்கிறோம். ஆண்டவர், அதை உடைக்கிற அந்த இருதயத்தை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் நீ இறக்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. இராலாதரா ஷகதரூவாத ரீதரபா ஓ ரஷத்தரீதர ஹத்ததாலி துர்பா ஓ ரஹதுபா ஷத்தலிதராத ரீதரபா ஓ ரீகத ரங்கதலீஷத்தரீதராதராந்தலபா. லக்ஷ்மணன் கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் ஈரதய பலவீனத்தை கத்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஓ ரஷத்துள்ளி தரஹல அசத்தரிதரிபா. இது வல்ல மறங்கட்டும் ஆண்டவர, இது வல்ல மறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. மல்லிகா, கத்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தை, உன் வலது கை ஷோல்டர் பலவீனத்தை கத்தர் இந்த நாள் மாற்றிக்கொள்ற. ஓ ரஹல அசத்தரிதரபா ஓ ரஹத்ததிதரபா துளிபா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகள் இன்று உடைந்து போனதற்கான நன்றி ராஜா. விஷேமம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி இருக்க குடும்பத்திற்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன். வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி அப்பா. இப்பொழுது எல்லா கட்டிகள் மறையட்டும், எல்லா குஷ்ட வியாதிகள் மாறட்டும், எல்லா கேன்சர் நோய்கள் மாறட்டும், எல்லா டயாலிசிஸ் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா மூச்சு திணறல்கள் மாறட்டும், எல்லா ஒவ்வொரு சர்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறுபடிய செபிக்கிறோம் ஆண்டவர். நீ சுகத்தை கொடுத்து கொண்டிருப்பதுக்கு நன்றி. ஒரு வல்லம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களை தொட்டிருப்பார் என்றும் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். உங்கள் சாட்சிகளின் விண்ணப்பத்தை பின்வரும் விலாசத்திற்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு நாங்கள் அவளோடு இருக்கிறோம். 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். செய்ய போகிறார் சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில புதிய காரியங்கள், புதிய நாட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரையும் இருந்த கசப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார். துதிங்க. ஓரலா கர்த்தரா சூவாதமா. எல்லா வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இடன் கடன் பாரங்களை, கடன் பாரங்களை, கடன் சுமையை கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். துதிங்க. ஓரகத்தமா சத்தமா. சொன்னால் எல்லாம் மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரிய தரங்களை தட்டி மனமகிழ்ச்சியோடு வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்கிற தேவன் நான் என்று உன் கண்ணீரை மதுர ரசமாய் மாற்றுவேன். யாரோ ஒருவருக்கு இடது நெஞ்சு வலித்துக் கொண்டு உன் பலவீனத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிற அடிக்கடி இரவுல ஒரு பயம், இரவுல ஒரு திகில் உன்னை மாட்டிக்கொண்டிருக்க. அந்த பயத்தை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
வல்லமைக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், உம்மை ஆராதிப்பே. ஒரு மனமா உம்மை ஆராதிப்பே, என் சுவாசம் இருக்கும் பொழுது உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை சொல்லுங்களேன், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து தேவனுக்காய் கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு அநேக மத்தியில் தேவ ஆவியை உலாவிக் கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் ஒரு பாகம் முன்னே பெயர் சொல்லி அழைத்த உன் பெயரே சொல்லுங்களேன், தாயினும் மேலான அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. கரங்களை தட்டி தாயினும் மேலான பேசொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலான அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லுமா, இந்நாட்கள் முடியும் வரை, நீங்க மட்டும் சொல்லுங்களா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே சொல்லுங்களேன், நீங்க மட்டும் சொல்ல போறீங்க. ஒரு மனம கரங்களை தட்டி கண்களை திறக்க வேணாம். என் சுவாசம், என் பேச்சு, என் மூச்சு எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் குடும்பத்தை அவர் சுமக்கிறவர் இருக்கிறார். உன் எல்லாவித பாரங்களை கர்த்தர் சுமக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நீ காண போகிறாம எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், நீங்க மட்டும், என் சுவாசம் உம்மையே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் வாடி சொல்லுங்களேன், ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, சாத்தானாத பாபா. மீண்டும் சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள், என் நாட்கள் முடியும் வரை எல்லாம் சேர்ந்து, என் ஜீவன் வாயில திறந்து, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் வாடி, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் சரி, முறைகள் ஏடனாலும் அத்தனையும் மன்னித்தி, நீ பாவத்தில் விழுந்தாலும் சரி கர்த்தர் மன்னிக்கிறவராக, திருபாயம் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. எல்லாம் சேர்த்து சொல்லுங்களேன், எத்தனை முறை ஏடறினாலும் அத்தனையும் மன்னித்தி, அவர் மன்னிக்கிறவர்,
நன்மையும் கிருபையும் உன் வாழ்க்கையில் துடுக்கும்படி அசுத்தமா இருக்கிறது. சொல்லுமா, என் நாட்கள் மூடியும் என் ஜீவன் என் சுவாசம் என் உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, கரங்களை தாடி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, கரங்களை தட்டி தரசுவலா தரபா துவல்ல மரங்கட்டு மாண்டுகிற மாம்சமான யாவருமலைய நாவி ஊற்றுவச்சன உன் வெறுமைய கத்த உன் வெறுமைய கத்த மாற்றி போய்கிறான். துவல்ல பல ஆண்டுகளாக இருக்கிற உண்மையே ஆராதிப்பே, பல ஆண்டுகளாய் போடப்பட்ட கட்டுவை கத்தர் இந்த நாள் உடனே தெரிகிறார். ஒரு சகோதரி வயிற்றுக்குள்ள கொடுக்கப்பட்ட உன் குடும்பம் சீரழியும்படியாய், உன் குடும்பம் எழும்ப கூடாதபடி கொடுக்கப்பட்ட வயிற்றுல கொடுக்கப்பட்ட மருந்தை கத்திருப்பை வெளியெடுத்துக் கொண்டு மகி மறங்கி கொண்டிருக்க பிறகு எல்லா கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி யாரோ ஒருவருக்கு அந்த காது வலி இருக்கு, அந்த காது அடைச்சு போல இருக்கு, வல்லமை உன் காதுகளை தொட்டு கொண்டு உன் விரல் எல்லாம் வலிக்கும், விரல் எல்லாம் மறுத்து போனது போல இருக்கு, கத்திர மகி மறங்கி கொண்டிருக்கு. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, சொல்லுங்களேன் என் ஜீவன் பெரியும் வரை, என் நாட்கள் மூடியும் வரை, என் சுவாசம் என் சுவாசம் மூடியும் வரை, உம்மையே அவரை மட்டும் ஆராதி பட்சங்க வாயில திறந்து சொல்லுங்கள். உம்மையே உம்மையே கரங்களை தட்டி கரங்களை தட்டி துரஹத்ததி திரி தரம் துதிங்க வாயில திறந்து இறங்குடுங்க. தேவாவியான கடன் கொடுக்க நீ துதிக்க துதிக்க உன் வாழ்க்கையில் இருக்க பல வருடங்களாய் போடப்பட்ட கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிற துதி துதியின் சத்தத்திற்கு கர்த்தர் மகிமைப்படுகிறவரா இருக்கிற துதி வாய்களை திறந்து தேவனுக்காய் பிரோஜனப்படுத்த இருக்கிற கரங்களை தேவனுக்காய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவில் நிரம்பி சகோதரியே கர்த்தர் உன்னை வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருக்க உன் கண் எரிச்சல்கள் இரவில் தூங்க முடியாதபடி தூக்க தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டம் சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.